இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கொடுத்துருக்க சிந்து சமவெளி நாகரிகம் லெசன் முழுவதுமே ஒரே வீடியோலயே பார்க்க போகிறோம் டோட்டலாக நூற்றி பத்து தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்கள் அதோட இந்த லெசனோட டெஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா தான் இந்த டெஸ்ட்டில் ஃபுல் மார்க் வாங்க முடியும் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த டெஸ்ட்டோட ஆன்சர்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட பெனிஃபிட் என்னென்னா ஒரே வீடியோலையே ஒரு லெசன் ஃபுல்லாகவே படிக்க போகிறீங்க படிச்ச உடனே நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அதோட ஆன்சருக்கையும் உடனே நீங்கள் செக் பண்ண போகிறீங்க தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்ததன் மூலம் எது உருவாகியது சமுதாயம் உருவாகியது தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்ததன் மூலம் எது உருவாகியது சமுதாயம் உருவாகியது மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக தேர்ந்தெடுத்த பகுதி எது நதிக்கரை மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக தேர்ந்தெடுத்த பகுதி எது நதிக்கரை குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டவை எவை ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டவை எவை ஆறுகளில் பாயும் நன்னீர் தொடக்கத்தில் போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகளாக இருந்தவை எவை நதிக்கரைகள் தொடக்கத்தில் போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகளாக இருந்தவை எவை நதிக்கரைகள் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை தமது நூலில் முதன் முதலில் விவரித்தவர் யார் சார்லஸ் மேசன் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை தமது நூலில் முதன்முதலில் விவரித்தவர் யார் சார்லஸ் மேசன் கிழக்கிந்திய கம்பெனியின் படைவீரராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணிபுரிந்தவர் யார் சார்லஸ் மேசன் கிழக்கிந்திய கம்பெனியின் படைவீரராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணிபுரிந்தவர் யார் சார்லஸ் மேசன் சார்லஸ் மேசன் தற்போது பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது எதை கண்டார் செங்கல் திட்டுக்கள் சார்லஸ் மேசன் தற்போது பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது எதை கண்டார் செங்கல் திட்டுக்கள் செங்கற்கோட்டை எதன் மீது கட்டப்பட்டுள்ளதாக சார்லஸ் மேசன் கூறினார் மலையின் மீது செங்கற்கோட்டை எதன் மீது கட்டப்பட்டுள்ளதாக சார்லஸ் மேசன் கூறினார் மலையின் மீது கட்டப்பட்டுள்ளதாக சார்லஸ் மேசன் கூறினார் ஹரப்பா நாகரிகத்தின் முதல் வரலாற்று ஆதாரம் எது செங்கற்கோட்டை ஹரப்பா நாகரிகத்தின் முதல் வரலாற்று ஆதாரம் எது செங்கற்கோட்டை இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்க ஆரம்பித்த ஆண்டியது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்க ஆரம்பித்த ஆண்டியது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது கிடைத்தவை எவை சுட்ட செங்கற்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது கிடைத்தவையவை சுட்ட செங்கற்கள் ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக வேறு எந்த பொருள் பயன்படுத்தப்பட்டது சுட்ட செங்கற்கள் ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக வேறு எந்த பொருள் பயன்படுத்தப்பட்டது சுட்ட செங்கற்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரும் நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்தவர்கள் யார் அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்தவர்கள் யார் அகழ்வாராய்ச்சியாளர்கள் இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் யார் ஜான் மார்ஷல் இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் யார் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை அறிந்த ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை அறிந்த ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் ஜான் மார்ஷல் ஹரப்பாவும் மொகஞ்சதாரோவும் ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவிற்கு வந்தவர் யார் ஜான் மார்ஷல் ஹரப்பாவும் மொகஞ்சதாராவும் ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தவர் யார் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிலும் மொகஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை கண்டறிந்தவர் யார் ஆராய்ச்சியாளர்கள் ஹரப்பாவிலும் மொகஞ்சதாராவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை கண்டறிந்தவர் யார் ஆராய்ச்சியாளர்கள் ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாராவை விட எப்படிப்பட்ட நாகரிகம் பழமையான நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாராவை விட எப்படிப்பட்ட நாகரிகம் பழமையான நாகரிகம் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்ட துறை எது தொல்லியல் துறை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்ட துறை எது தொல்லியல் துறை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவர் யார் நில அளவையாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவர் யார் நில அளவையாளர் ஏஎஸ்ஐ என்பது எத்துறையின் ஆங்கில விரிவாக்கம் இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ என்பது எத்துறையின் ஆங்கில விரிவாக்கம் இந்திய தொல்லியல் துறை அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள் உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றால் எதை அறிந்து கொள்கின்றன பயன்படுத்தப்பட்ட காலம் அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள் உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றால் எதை அறிந்து கொள்கின்றன பயன்படுத்தப்பட்ட காலம் புதையுண்ட நகரம் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை எப்படி கண்டறிகிறார்கள் வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரம் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை எப்படி கண்டறிகிறார்கள் வான்வழி புகைப்படங்கள் மூலம் காந்தப்புல வருடியை பயன்படுத்தி எதை ஆய்வு செய்யலாம் நிலத்தடியை காந்தப்புல வருடியை பயன்படுத்தி எதை ஆய்வு செய்யலாம் நிலத்தடியை எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்று அறிய பயன்படும் கருவியின் பெயர் என்ன ரேடார் கருவி எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்று அறிய பயன்படும் கருவியின் பெயர் என்ன ரேடார் கருவி மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலத்தின் பெயர் என்ன வெண்கல காலம் மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலத்தின் பெயர் என்ன வெண்கல காலம் இந்திய எல்லைக்குள் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடித்தவர் யார் தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைக்குள் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடித்தவர் யார் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா நாகரிகம் எப்படியான நாகரிகம் நகர நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் எப்படியான நாகரிகம் நகர நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் எது திட்டமிட்ட நகர அமைப்பு சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிறப்பு அம்சம் எது திட்டமிட்ட நகர அமைப்பு தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் எந்த நாகரிகத்தில் காணப்பட்டது ஹரப்பா நாகரிகம் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் எந்த நாகரிகத்தில் காணப்பட்டது ஹரப்பா நாகரிகத்தில் நகரம் எத்தனை திட்டமிட்ட பகுதிகளாக இருந்தது இரண்டு நகரம் எத்தனை திட்டமிட்ட பகுதிகளாக இருந்தது இரண்டு திட்டமிட்ட பகுதிகளாக இருந்தது மேல்நகர அமைப்பு கீழ்நகர அமைப்பு என்ற இரண்டு பகுதிகள் எண்ணகரத்தின் பகுதிகளாகும் ஹரப்பா நகரத்தின் பகுதிகளாகும் மேல்நகர அமைப்பு கீழ்நகர அமைப்பு என்ற இரண்டு பகுதிகள் என் நகரத்தின் பகுதிகளாகும் ஹரப்பா நகரத்தின் பகுதிகளாகும் நகரத்தின் சற்று உயரமான பகுதி எது மேற்கு பகுதி நகரத்தின் சற்று உயரமான பகுதி எது மேற்கு பகுதி இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது புதுடெல்லி இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது புதுடெல்லி தானிய களஞ்சியம் பெருங்குளம் எந்த அமைப்பில் ஹரபாவில் இருந்தது மேல்நகர அமைப்பு தானிய களஞ்சியம் பெருங்குளம் எந்த அமைப்பில் ஹரபாவில் இருந்தன மேல்நகர அமைப்பில் நகரத்தின் எப்பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது கிழக்கு பகுதி நகரத்தின் எப்பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது கிழக்கு பகுதி சற்று உயரமான பகுதி வந்து மேற்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது வந்து கிழக்கு பகுதி கீழ் நகர அமைப்பில் யார் வசித்தனர் பொதுமக்கள் கீழ் நகர அமைப்பில் யார் வசித்தனர் பொதுமக்கள் மெகார்கர் எக்கால மக்கள் வாழ்ந்த இடம் புதிய கற்கால மக்கள் மெகர்கர் எக்கால மக்கள் வாழ்ந்த இடம் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் மெகர்கர் எந்த நாட்டில் அமைந்துள்ளது பாகிஸ்தான் மெகர்கர் எந்த நாட்டில் அமைந்துள்ளது பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு இடம் எது மெகர்கர் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஓர் இடம் எது மெகர்கர் மெகர்கரில் தொடக்க கால மக்கள் எத்தொழிலில் ஈடுபட்டிருந்தன வேளாண்மை கால்நடை வளர்ப்பு மெகர்கரில் தொடக்க கால மக்கள் எத்தொழிலில் ஈடுபட்டிருந்தன வேளாண்மை கால்நடை வளர்ப்பு ஹர்பாவில் தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன சட்டகம் ஹரப்பாவில் தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன சட்டகம் தெருக்கள் எந்த கோணத்தின் அடிப்படையில் வெட்டி கொள்ளும்படி இருந்தன செங்கோணம் தெருக்கள் எந்த கோணத்தின் அடிப்படையில் வெட்டி கொள்ளும்படி இருந்தன செங்கோணம் ஹரப்பாவில் வீடுகள் எந்த வகையில் இருந்தன ஒன்று அல்லது இரண்டு மாடி வீடு ஹரப்பாவில் வீடுகள் எந்த வகையில் இருந்தன ஒன்று அல்லது இரண்டு மாடி வீடு ஒரு கிணற்றையும் ஒரு முற்றத்தையும் கொண்ட வீடுகள் எந்த நாகரிகத்தில் காணப்பட்டன ஹரப்பா நாகரிகம் ஒரு கிணற்றையும் ஒரு முற்றத்தையும் கொண்ட வீடுகள் எந்த நாகரிகத்தில் காணப்பட்டன ஹரப்பா நாகரிகம் ஹரப்பா நாகரிகத்தில் காணப்படாத இடங்கள் யாவை அரண்மனைகளும் வழிபாட்டுத் தலங்களும் ஹரப்பா நாகரிகத்தில் காணப்படாத இடங்கள் யாவை அரண்மனைகளும் வழிபாட்டுத் தலங்களும் வீடுகள் எதனால் கட்டப்பட்டிருந்தன சுட்ட செங்கற்கள் சுண்ணாம்பு கலவை வீடுகள் எதனால் கட்டப்பட்டிருந்தன சுட்ட செங்கற்கள் சுண்ணாம்பு கலவை வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்பவை நீரில் கூட கரையாத கற்கள் என்பவை எவை சுட்ட செங்கற்கள் வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்பவை நீரில் கூட கரையாத கற்கள் என்பவை எவை சுட்ட செங்கற்கள் ஹரப்பாவில் செங்கற்களைக் கொண்டும் கல் தட்டுக்களை கொண்டும் மூடப்பட்டிருந்தது எது வடிகல் ஹரப்பாவில் செங்கற்களை கொண்டும் கல் தட்டுக்களை கொண்டும் மூடப்பட்டிருந்தது எது வடிகல் ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை எதில் தேக்கி வைத்தனர் குழிகளில் ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை எதில் தேக்கி வைத்தனர் குழிகளில் பெருங்குளம் எந்த வடிவத்தில் இருந்தது செவ்வக வடிவத்தில் இருந்தது பெருங்குளம் எந்த வடிவத்தில் இருந்தது செவ்வக வடிவத்தில் இருந்தது பெருங்குளமானது நகரத்தின் எப்பகுதியில் அமைந்திருந்தது நடுவில் பெருங்குளமானது நகரத்தின் எப்பகுதியில் அமைந்திருந்தது நடுவில் நீர் கசையாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எது பெருங்குளம் நீர் கசையாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எது பெருங்குளம் பெருங்குளத்தில் நீர் கசையாமல் இருக்க சுவர்களிலும் குளத்திலும் என்ன பொருள் பூசப்பட்டது தார்கள் பெருங்குளத்தில் நீர் கசையாமல் இருக்க சுவரிலும் குளத்திலும் என்ன பொருள் பூசப்பட்டது தார்கள் குளத்தின் பக்கவாட்டில் அறைகள் எங்கு உள்ளன மூன்று புறமும் குளத்தின் பக்கவாட்டில் அறைகள் எங்கு உள்ளன மூன்று புறமும் செங்கற்கல்லால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டிட அமைப்பின் பெயர் என்ன தானிய களஞ்சியம் செங்கற்கல்லால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டிட அமைப்பின் பெயர் என்ன தானிய களஞ்சியம் முதிர்ச்சி அடைந்த ஹரபா காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் எங்கு உள்ளது ஹரியானா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் எங்கு உள்ளது ஹரியானா மொகஞ்சதாரோவில் உள்ள மிகப்பெரிய கட்டடம் எது கூட்ட அரங்கு மொகஞ்சதாரோவில் உள்ள மிகப்பெரிய கட்டடம் எது கூட்ட அரங்கு பரந்து விரிந்த கூடமான கூட்ட அரங்கு எத்தனை தூண்கள் மற்றும் வரிசைகளை கொண்டது இருபது தூண்கள் நான்கு வரிசை பரந்து விரிந்த கூடமான கூட்ட அரங்கு எத்தனை தூண்கள் மற்றும் வரிசைகளை கொண்டது இருபது தூண்கள் நான்கு வரிசை ஹரப்பா மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தனர் வணிகர்கள் ஹரப்பா மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தனர் வணிகர்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அலைவைகளை பயன்படுத்தியது யார் ஹரப்பா மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகளை பயன்படுத்தியது யார் ஹரப்பா மக்கள் பொருட்களின் நீளத்தை அளவிட பயன்படுத்திய பொருள் எது அளவுக்கோல் பொருட்களின் நீளத்தை அளவிட பயன்படுத்திய பொருள் எது அளவுகோல் ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய ஆறக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை கொண்ட வண்டியின் பெயர் என்ன சக்கர வண்டி ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை கொண்ட வண்டியின் பெயர் என்ன சக்கர வண்டி விரிவான கடல் வணிகம் எந்நாட்டுடன் நடைபெற்றது மெசபடோமியா விரிவான கடல் வணிகம் எந்நாட்டுடன் நடைபெற்றது மெசபடோமியா தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியாவை குறிக்கும் இடத்தின் பெயர் என்ன பண்டைய கால மெசபடோமியா தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியாவை குறிக்கும் இடத்தின் பெயர் என்ன பண்டைய கால மெசபடோமியா சுமேரியாவில் அடிக்கடி பெயரிட்ட அரசர் யார் நாரம்சின் சுமேரியாவில் அடிக்கடி பெயரிட்ட அரசர் யார் நாரம்சின் நாரம்சின் என்ற அரசர் மெலுக்கா என்ற இடத்தில் வாங்கிய பொருள் என்ன அணிகலன் நாரம்சின் என்ற அரசர் மெலுக்கா என்ற இடத்தில் வாங்கிய பொருள் எது அணிகலன் சிந்துவெளி பகுதியில் காணப்பட்ட முத்திரைகள் எந்த வடிவில் இருந்தன உருளை வடிவில் சிந்துவெளி பகுதியில் காணப்பட்ட முத்திரைகள் எந்த வடிவில் இருந்தன உருளை வடிவில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது குஜராத் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது குஜராத் குஜராத்தில் கப்பல் கட்டும் தளம் உள்ள இடம் எது லோத்தல் குஜராத்தில் கப்பல் கட்டும் தளம் உள்ள இடம் எது லோத்தல் லோத்தல் என்ற இடம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரை லோத்தல் என்ற இடம் எந்த ஆற்றின் கரையின் அமைந்துள்ளது சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரை மொகந்ததாரோ உள்ள ஒரு கட்டிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிலை எது அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொகந்ததாரோ உள்ள ஒரு கட்டிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிலை எது அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது செம்பு மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது செம்பு சிந்துவெளி நாகரிக மக்கள் உருவாக்கிய தரப்படுத்தப்பட்ட பொருள் எது எடைக்கற்கள் மற்றும் அளவீடுகள் சிந்துவெளி நாகரிக மக்கள் உருவாக்கிய தரப்படுத்தப்பட்ட பொருள் எது எடைக்கற்கள் மற்றும் அளவீடுகள் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகள் கொண்டுள்ள அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குஜராத் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகள் கொண்டுள்ள அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குஜராத் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லிமீட்டர் வரை சிறிய அளவுகளைக் கொண்ட அளவுகோல் எதனால் செய்யப்பட்டது தந்தத்தினால் செய்யப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லிமீட்டர் வரை சிறிய அளவுகளை கொண்ட அளவுகோல் எதனால் செய்யப்பட்டது தந்தத்தினால் செய்யப்பட்டது முகஞ்ச கிடைத்த பெண் சிலை எந்த உலோகத்தால் ஆனது வெண்கலத்தினால் ஆனது முகஞ்ச கிடைத்த பெண் சிலை எந்த உலோகத்தினால் ஆனது வெண்கலத்தினால் ஆனது பெண் சிலை தான் பார்த்தபொழுது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என நம்புவதற்கு கடினமாக இருந்தது என்று கூறியவர் யார் சர் ஜான் மார்ஷல் பெண் சிலை தான் பார்த்த பொழுது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என நம்புவதற்கு கடினமாக இருந்தது என்று கூறியவர் யார் சர் ஜான் மார்ஷல் பெண் சிலை போன்ற சிலை எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் பெண் சிலை போன்ற சிலை எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் தமிழகத்தின் சங்ககால பெயர்களை கொண்ட இடங்கள் வேறு எங்கு உள்ளன பாகிஸ்தான் தமிழகத்தின் சங்ககால பெயர்களை கொண்ட இடங்கள் வேர் எங்கு உள்ளன பாகிஸ்தான் காவிரி பொருன்ஸ் போன்ற ஆறுகள் எங்கு உள்ளன ஆப்கானிஸ்தானில் உள்ளன காவிரி பொருன்ஸ் போன்ற ஆறுகள் எங்கு உள்ளன ஆப்கானிஸ்தானில் உள்ளன காவிரி வாலா மற்றும் பொருணை போன்ற தமிழ் பெயர் கொண்ட ஆறுகள் வேறு எந்த நாட்டில் ஓடுகின்றன பாகிஸ்தானில் ஓடுகின்றன காவிரி வாலா மற்றும் பொருணை போன்ற தமிழ் பெயர் கொண்ட ஆறுகள் வேறு எந்த நாட்டில் ஓடுகின்றன பாகிஸ்தானில் ஓடுகின்றன பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் நாம் எவற்றை அறிந்து கொள்ள முடியும் அக்கால நாகரிகம் பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் நாம் எவற்றை அறிந்து கொள்ள முடியும் அக்கால நாகரிகம் இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத எழுத்தியது சிந்துவெளி எழுத்து இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத எழுத்தியது சிந்துவெளி எழுத்து சிந்துவெளியில் பொதுவாக பயன்பாட்டில் இருந்த ஆடை எது பருத்தி சிந்து வெளியில் பொதுவாக பயன்பாட்டில் இருந்த ஆடை எது பருத்தி சிந்து வெளி மக்கள் எந்த உலோகத்தின் பயனை அறியவில்லை இரும்பு சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தின் பயனை அறியவில்லை இரும்பு ஆண் பெண் இருவரும் சிந்து வெளியில் விரும்பி அணிந்த பொருள் எது அணிகலன்கள் ஆண் பெண் இருவரும் சிந்துவெளியில் விரும்பி அணிந்த பொருள் எது அணிகலன்கள் சிந்துவெளி மக்கள் நூலை சுற்றி வைக்க பயன்படுத்திய பொருள் எது சுழல் அச்சுக்கள் சிந்துவெளி மக்கள் நூலை சுற்றி வைக்க பயன்படுத்திய பொருள் எது சுழல் அச்சுக்கள் சிந்துவெளி மக்கள் எந்த வண்ணத்தில் மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள் சிவப்பு சிந்துவெளி மக்கள் எந்த வண்ணத்தில் மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள் சிவப்பு நேரத்தில் நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும் நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும் வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஏதேனும் ஒரு தலைமை இருந்திருக்கலாம் என வரலாற்று ஆசிரியர்கள் நம்புவது எது அதிகார மையம் நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும் நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும் வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஏதேனும் ஒரு தலைமை இருந்திருக்கலாம் என வரலாற்று ஆசிரியர் நம்புவது எது அதிகார மையம் மட்பாண்டங்களை எவற்றின் உதவியால் உருவாக்கினார்கள் சக்கரத்தின் உதவியால் மட்பாண்டங்களை எவற்றின் உதவியால் உருவாக்கினார்கள் சக்கரத்தின் உதவியால் பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களுக்கிடையே எம்மாதிரியான வழிபாடு இருந்திருக்கலாம் தாய் தெய்வ வழிபாடு பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களுக்கிடையே எம்மாதிரியான வழிபாடு இருந்திருக்கலாம் தாய் தெய்வ வழிபாடு சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் கிடைத்ததால் அவற்றை பற்றி நாம் அறிவது என்ன விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கில் ஆர்வம் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் கிடைத்ததால் அவர்களை பற்றி நாம் அறிவது என்ன விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கில் ஆர்வம் ஹரபா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது சுமேரியர்களால் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது சுமேரியர்களால் மொகஞ்சதாராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை எந்த அமைப்பு தேர்ந்தெடுத்தது யுனெஸ்கோ மொகஞ்சதாராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை எந்த அமைப்பு தேர்ந்தெடுத்தது யுனேஸ்கோ சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தவர்கள் யார் சிந்துவெளி மக்கள் சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றி உணர்வு மேலோங்கி இருந்தவர்கள் யார் சிந்துவெளி மக்கள் உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் எங்கு இருந்தன சிந்துவெளி உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் எங்கு இருந்தன சிந்துவெளி கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் பதினான்கை பயன்படுத்தி ஒரு பொருள் பற்றி நாம் அறிவது என்ன பொருட்களின் வயது கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் பதினான்கை பயன்படுத்தி ஒரு பொருள் பற்றி நாம் அறிவது என்ன பொருட்களின் வயது கார்பன் பதினான்கை பயன்படுத்தி பொருட்களை அறியும் முறைக்கு என்ன கதிரியக்க கார்பன் முறை கார்பன் பதினான்கை பயன்படுத்தி பொருட்களை அறியும் முறைக்கு என்ன கதிரியக்க கார்பன் முறை கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் எது கார்பன் பதினான்கு கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் எது கார்பன் பதினான்கு நாகரிகம் வளர முக்கிய பங்கு வகித்தது எது ஆற்றங்கரை நாகரிகம் வளர முக்கிய பங்கு வகித்தது எது ஆற்றங்கரை சிந்துவெளி மக்களின் வியக்கத்தக்க மற்றொரு திறன் என்ன பொறியியல் திறன் சிந்துவெளி மக்களின் வியக்கத்தக்க மற்றொரு திறன் என்ன பொறியியல் திறன் கிசே பிரமிடு ஒவ்வொன்றும் எத்தனை டன் எடை கொண்டது பதினைந்து டன் கிசே பிரமிடு ஒவ்வொன்றும் எத்தனை டன் எடை கொன்றது பதினைந்து டன் குக்பு மன்னனால் கல்லால் பிரமிடு கட்டப்பட்ட ஆண்டியது கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு குக்பு மன்னனால் கல்லால் பிரமிடு கட்டப்பட்ட ஆண்டியது கிமு இரண்டாயிரத்தி ஐநூறு ஜிகரெட் என்ற ஊர் எந்த அரசனால் கட்டப்பட்டது அபு சிம்பல் ஜிகரெட் என்ற ஊர் எந்த அரசனால் கட்டப்பட்டது அபு சிம்பல் ஜிகரெட் என்ற ஊர் எந்த கடவுளுக்காக கட்டப்பட்டது சந்திர கடவுள் ஜிகரெட் என்ற ஊர் எந்த கடவுளுக்காக கட்டப்பட்டது சந்திர கடவுள் இதோட சிந்து சமவெளி நாகரிகம் பாடம் முழுவதுமே படிச்சிட்டோம் டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட்டு லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் அதோட ஆன்சர்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட படிக்க மெட்டீரியல்ஸ் இல்லாமல் இருக்கீங்க நம்மக்கிட்ட தமிழ் சயின்ஸ் அண்ட் சோசியல் மெட்டீரியல்ஸ் இருக்குது தேவைப்பட்டால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எந்த மெட்டீரியல்ஸ் வேணுமோ உங்கள் நேம் சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டீடைல்ஸ் சொல்கிறேன்